தகவல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படின்னா நம்ம பாப்போம் மொத கிளச் மெட்டீரியலுக்கு. அப்படின்னா நீங்க பாருங்க, இது சொல்றாங்க ஆர்கானிக் கிளச் மெட்டீரியல், இது உருண்டையாக இருக்கும். அப்படியானால் இது பார்த்து கொண்டிருப்பது, இது சொல்றாங்க செராமெட்டாலிக்கல் கிளச் மெட்டீரியல், இது காத்தாடி போல இருக்கும். எப்போ அஞ்சு வரும் இல்லைன்னா ஆறும் வரும் காத்தாடி, இந்த ரெண்டு விஷயத்தில் அப்படியானால் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேறுபாடு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் மெட்டீரியலும் வேறுபாடு இருக்கும். ஆர்கானிக் கிளச் மெட்டீரியல் யூஸ்வலி ஆகுது S+2 மெட்டீரியல். அப்படியானால் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக மெட்டீரியல் வாங்கணுமா, இது நம்மளுக்கு ரொம்ப வேல்யூவாக படும். ஃப்ரான்ச் மேக்குது வரும் இது, இது நான் எஸ்பெஸ்டோ கூட. இதுக்குள்ளே வர்றது நூல், அது வந்து மெட்டாலிக் நூல் உள்ளது இருக்கும், யூஸ்வலி பிராஸோட நூலாக இருக்கும். லைஃப் கூடுதலாக 40% அதிகரிக்கும். எங்களுடைய ஃபார்ம் ட்ரக்கும் பவர் ட்ரக்கும் அதில் வேலியபுளான கிளச் பிளேட்டு தான் நாங்கள் போடுவோம். அது இது செராமெட்டிக் லைன் நீங்கள் வாங்கணும்னா அது பார்க்கலாம். இது பாருங்க, இது இவ்வளோ தான் லைனாக இருக்கும் கிளச் மெட்டீரியலில், அது பக்கத்தில் மெட்டாலிக்காக இருக்கும். எப்போது ஹீட் ஜென்ரேட் ஆனால் ஹீட் டிசிபேட் பண்ண இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்போ இது காத்தாடி போல் இருக்கும்போது இதில் காற்று சுத்தும், காற்று சுத்தும் போது எல்லா கிளச்சும் வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படியானால் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிராக்டர் இருக்கும்போது 50 HP மேலே EPI கூட வரும், அதில் நாங்கள் காத்தாடி போல் கிளச் பிளேட் கொடுத்துருக்கோம். அதுக்கோசரம் ஹெவிடிட்டி வேலைக்கோசரம் தேவையாகிறது. கிளச் அசம்பிளிக்குள்ள ஸ்ப்ரிங் இருக்குது, அதில் ரெண்டு வகையான ஸ்ப்ரிங் இருக்குது. இதோ இது பாருங்கள் நீங்கள், இது சொல்கிறாங்க காயில் ஸ்ப்ரிங். இந்த காயில் ஸ்ப்ரிங் வந்து பழைய டெக்னாலஜி, எப்போது நீங்கள் இந்த ஃபிங்கரை டச் பண்ணால் அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஆகும். அடிக்கடி நீங்கள் அமுத்தினா உங்கள் கால் வலிக்க சான்ஸ் அதிகமாகும், இதில் கஷ்டம் நிறைய ஆகும். இன்றைய டெக்னாலஜியாக இந்த ஸ்ப்ரிங் புதிதாக இருக்கும். இதை சொல்கிறாங்க டயாஃப்ராம் ஸ்ப்ரிங். அப்படினால இது ரவுண்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த சின்ன சின்ன ஏலி, இந்த சின்ன சின்ன ஏலி அமுங்கும் போது ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து டியூலு டபுள் கிளச்சாக இருக்கும். அதே போல் இது பாருங்கள், இதுவும் சிங்கிள் கிளச் போல் டயாஃப்ராம் ஸ்ப்ரிங் இலை மாதிரி இருக்கும். இதோட லாபம் என்ன, இதை அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, இதில் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது. இது இது ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் 50 தடவை பெடல் அமுக்கினா உங்கள் கால் வலிக்காது. இப்போ நம்ம சிங்கிள் டியூல் டபுள், இப்போ நம்ம கிளச்சோட டெக்னாலஜி பற்றி பேச போகிறோம். மொதல் பாருங்கள், இதை இங்கே முன்னாடி காட்டுறேன், இது வந்து சிங்கிள் கிளச் அசம்பிளி. அப்படியானால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் டெக்னாலஜி உபயோகப்படுத்த உள்ளது. இதோ இது இந்த ஃபிங்கர்ஸு, இங்கிருந்து இந்த ஃபிங்கர் அட்ஜஸ்ட் ஆகும். இதே போல் இது ரெண்டு சிங்கிள் கிளச்சுக்குள்ள உங்களுக்கு ஒன்று பெடல் கிடைக்கும். ஒரே பெடலில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் கிளச் எங்கேஜ் ஆகும், கிளச் டிஸ்எங்கேஜ் ஆகும். டியூல் கிளச்சுக்குள்ள உங்களுக்கு ரெண்டு கிளச் பிளேட் கிடைக்கும், ரெண்டு ப்ரெஷர் பிளேட் கிடைக்கும், ஒன்று ஸ்ப்ரிங்கு கிடைக்கும். இந்த ரெண்டு கிளச் பிளேட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 6 விரல்கள் தேவைப்படும். இந்த 3 ஃபிங்கர் கொஞ்சம் மேலேயா இருக்கும். எப்போ இது இதோட செட்டிங் ஆனால் இது 3 ஃபிங்கர் கொஞ்சம் கீழேயா இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டியூல் கிளச் ஆப்ரேஷன், எப்பொழுது நீங்கள் பாதி பெடல் அமுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பெடல், அப்படியானால் டிராக்டர் நின்றுவிடும், ஆனால் PTO ஓடின்னு இருக்கும். அதாவது நீங்கள் முழுசாக அமைக்கிறீங்கன்னா செகண்ட் ஆஃபும் அமைக்கிறது, அதாவது டிராக்டர் நின்று கொண்டே இருக்கிறது, உங்களுடைய PTO ஓடின்னு அது நின்று போயிடும். ஒரே கிளச் பெட்டில் 2 ஆப்ரேஷன் இருக்கிறது, அதுக்காக டியூல் கிளச் சொல்கிறாங்க. இதை லைவ் வீடியோவும் சொல்கிறாங்க. இது எப்பொழுது லாபமாக இருக்கும், இப்பொழுது நீங்கள் ரோட்டோவேட்டர் ஓட்டும்போது இல்லை வீப்பர் ஓட்டும்போது, PTO மிஷின் ஓடும்போது நம்மளுக்கு டியூல் கிளச்சோட லாபம் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் பார்க்க கொண்டிருப்பது கிளச் டியூல் கிளச் அசம்பிள், இது இது கட் செக்ஷன். இதுக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம ஒரு கிளச் பிளேட் இங்கே இருக்குது, டிரான்ஸ்மிஷன் உடையது. ஒரு கிளச் பிளேட் இருக்குது இங்கே, இது வந்து PTO, இது வந்து டயஃப்ராம் ஸ்ப்ரிங். இதில் வந்து 2 ப்ரெஷர் பிளேட் இருக்குது, ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன்து, ஒரு ப்ரெஷர் பிளேட் வந்து PTO. இது ஒரு அசம்பிளிலே எல்லாவும் அசம்பிள். நான் உங்களுக்கு இது காட்டுறேன், இது வந்து டபுள் கிளச், இதுக்கு உள்ளேயும் 2 கிளச் பிளேட் உண்டு, அப்புறம் ஒன்று ஸ்ப்ரிங்கு கிடைக்கும், 2 ப்ரெஷர் பிளேட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுக்கிறாங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிவர் இன்னொரு பெடலோட உபயோகம் படுத்தணும். எப்பொழுது நீங்கள் பெடல் அழுத்தினுங்க, இந்த 3 ஃபிங்கர் வெளியோட 3 ஃபிங்கர் அழுத்தணும், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் நின்று போகுது. எப்பொழுது நீங்கள் லிவருடைய உபயோகம் படுத்தீரோ, எப்பொழுது இந்த 3 ஃபிங்கர் உள்ளால் அமுங்கினால் அப்பொழுது PTO வேலை செய்ய நின்றுடும். தோ அது 2 வேறு வேறு, ஆனால் 2 பேரும் இண்டிபெண்டாக இருக்கா, அதற்காக இது பேர் இண்டிபெண்டன்ட் கிளச் டெக்னாலஜி சொல்லப்படுகிறது.
அப்படியான நீங்க இப்படி எப்படியாவது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க பார்க்கலாம், இது வந்து டபுள் கிளச்சோட பேரிங். எப்ப நீங்க ஆப்ரேட் பண்ணீங்களா, கிளச் பெடல் வெளியுள்ள பேரிங் ஆப்ரேட் ஆகும், அப்புறம் மூணு ஃபிங்கர் அமுங்கும். எப்பொழுது நீங்க பிடிஎல் லீவர் உபயோகிக்கும் போது உள்ளோட ரெண்டு பேரிங் ஆப்ரேட் ஆகும், பிடிஓ நின்றுபடும். இதோட லாபம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா டுவல் கிளச்சை விட்டு அப்புறம் ஹார்வெஸ்டர் பெரிய வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டும் போது. ஆனால் ரொம்பத்தோட என்னன்னா கட்டுற போட உடனே நிப்பாட்டியாகணும். அப்படியானால் நீங்கள் வண்டி நிறுத்தாமல் டைரக்ட்லி கட்டுறபால நிறுத்தலாம். இந்த ஐபிடிஓ உபயோகம் படுத்தும் போது டியூவல் வந்து டபுள் கிளச்சுக்குள்ள மெட்டீரியல் என்ன வருது, ஆனால் 50 HP ஓட சின்ன டிராக்டரோட இது உங்களுக்கு ஆர்கானிக் கிளச் மெட்டீரியல் வரும். உங்க டிராக்டர் பெருசா இருந்தா அதோட பெருசா இருந்தா அதாவது பெரிய மிஷின் வச்சாகணும். ஹெவி டியூட்டி கிளச் மெட்டீரியல் உங்களுக்கான தேவை. பாம்டெக் பவர்டெக் இருந்தால் இபிஐ டிராக்டர் ஸோ அதுக்குள்ள அதிக பிரச்சனை. நாங்கள் சரா மெட்டல் கிளச் பிளேட்டு உற்பத்தம் பண்ணுறோம். ட்ரை மெட்டலிக் கிளச் பிளேட் டிரான்ஸ்மிஷன் ஆகுது, ஆமாம் ஆப்ரேஷனுக்காக, அப்புறம் ஆர்கானிக் ஆகுது பிடிஓ ஆப்ரேஷன், ரெண்டு காம்பினேஷனும் கிடைக்குது.